வகிக்கிறது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் கலைப்புலி தானே தயாரிப்பில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்த படம் வெளியானது இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக காஜல் அகர்வால் நடித்திருந்தார் அதற்கு முன்னதாக எந்த படங்களும் செய்யாத அளவுக்கு துப்பாக்கி படம் வசூல் செய்து சாதனை படைத்திருந்தது கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தைந்து கோடி வசூல் செய்திருந்தது இதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு பிறகு விஜய் லியோ படமும் இதே போன்று ஒரு சாதனை நிகழ்த்த இருக்கிறது அதாவது நாளைய தினம் பெரிதும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் லியோ படம் திரையரங்குகளில் வெளியாகிறது அதுவும் விஜய் ரசிகர்களுக்கு நாளைக்குத்தான் தீபாவளி என்பது போல் விழாக்கோலம் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் லியோ படத்தின் முதல் நாள் கலெக்ஷன் எவ்வளவு இருக்கும் என்பது தோராயமாக கணக்கிடப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னர் தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செய்த படம் என்ற இடத்தை ஜெயிலர் பிடித்திருக்கிறது நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் ஆகஸ்ட் மாதம் வெளியான ஜெயிலர் படம் கிட்டத்தட்ட வெளியானிருந்து கோடி வசூல் செய்து சாதனை படைத்திருக்கிறது இந்த நிலையில் லியோ படம் முதல் கோடி வரை வசூல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகையால் துப்பாக்கி வசூலை முதல் நாளில் லியோ படம் அள்ள இருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் கடந்த பத்து வருடங்களில் விஜய்யின் வளர்ச்சியை பிரமிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது பிரச்சனை வந்தால் தான் முன் முன்னேறி கொண்டிருக்கிறோம் விஜய் சொன்னதுக்கு ஏற்ப இப்போது லியோ படம் ரிலீஸ் ஆகவே பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார் இதையெல்லாம் மறக்கடிக்கும் விதமாக லியோ பட வசூல் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மேலும் விஜய் இப்போது தளபதி அறுபத்தெட்டு படத்தில் பிஸியாக இருக்கிறார் அந்த படத்தை முழு வீச்சாக படப்பிடிப்பு நடத்தி அடுத்த ஆண்டு தொடக்கத்திலேயே வெளியிட திட்டமிட்டுள்ளார் இனி விஜயின் கொடிதான் தமிழ் சினிமாவில் ஓங்கி பறக்க இருக்கிறது மீண்டும் மறுபதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்